ஜெயலலிதாவை கொன்றது யாரு? அதிமுகல எம்பிங்களும் எம்எல்ஏகளும் மற்ற அமைச்சர்களும் அவங்க குடும்பத்தை ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வெளிநாட்டுக்கு போயிடுறா. குடும்பத்துல ஒருத்தர் ஏற்பட்டான், இதே ஜெயலலிதா ஏற்படும் போது ஏன் வெளிநாட்டுக்கு கொண்டு போல? அவங்க எஸ்னா இவங்க எஸ், இவங்க நோனா அவங்க நோ, இதெல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ எல்லாம் டம்மிங்க. எவன் அப்ப விட்டு சொத்துக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறீங்க? ஓபிஎஸும் இபிஎஸும் இவங்க மட்டும் தான் கட்சியில் இருக்கிறாங்களா? மற்ற தொண்டர்லாம் யாருமே இல்லையா? என்னையா நடக்குது அதிமுக சார்? இப்போ நீங்க இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? எடப்பாடி ஓபிஎஸ் சேர மாட்டாங்க, சேர மாட்டாங்களா? சேர விட மாட்டீங்களா? ஆபிஸ போய் உடச்சது எந்த வெத்தன நியாயம்? ஓபிஎஸ் பாட்டலத்துக்கு அடிச்சது நியாயம் தான் உங்களுக்கு, இது நியாயம் தான். நீங்க ஓபிஎஸ் பக்கமா இபிஎஸ் பக்கமா? யார் ஒருத்தர் அவருடைய தேர்தல் செலவுகளை ஏற்க தயாராக இருந்து ஜாதி சமயத்துக்கு அப்பா இருக்கக்கூடிய தலைவனை தான் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளும். ஃபண்டு யார் போடுறாங்களோ அவன் தான் தலைவர். பாஜக கட்சிக்காரங்க இஸ்லாமியர்கள் உயிரா மதிக்கூடிய நபிநாயகத்தை பத்தி இழிவா பேசுறாங்க. இது எதிர்ப்பு இருக்கு. நீங்க கூட்டணி வச்சுட்டு ஓட்டு கேட்கறீங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. யார் இந்துக்கள் எதிராக ஆட்சி நடக்குது? திமுக. நீங்க மட்டும் என்னவா? ஏன் தீபாவளிக்கு வாத்து சொல்ல, ஏன் தீபாவளிக்கு வாத்து சொல்லு கேக்குறீங்க? சட்டமன்றத்துக்கு வெக்கமே இல்லாம கூச்சப்படாம நீங்க கேக்குறீங்க. நீங்க யார அசிங்கப்படுத்துறீங்க? யார அண்ணாவை அசிங்கப்படுத்துறீங்க? அம்மா பத்தி பேச, நீங்க அம்மா பத்தி பேசிட்டு அண்ணா போறீங்க. நீங்க ஸ்டாலின் போறாங்க இல்லையா? தீபாவளிக்கு வாத்து தெரிவிக்கலன்னா இந்துக்களுக்கு எதிரானவரா? 100%. அப்ப அண்ணா இந்துக்களுக்கு எதிரானவர். சட்டமன்றத்தில் ஆண்மை உள்ள எதிர்கட்சி இல்லைன்றாரு. யாரு சொல்றாரு? எடப்பாடியை சொல்றாரு. இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு. யாரு சொன்னா? ஹெச் ராஜா. அப்பெல்லாம் ரோஷம் வரல அதிமுக காரனுக்கு. அப்போ ஒரு கூட்டி வச்சுக்கோங்க. எனக்கு சூடு சூட ரோஷம் வரணும்ல, கோபம் புத்திட்டு வரணும்ல. இனிமேல் எங்க பாஜக கூட்டணி இருக்க மாட்டோம், எங்க அசிங்கப்படுத்திடும் சொல்லணும்ல. நீங்க வந்து பிஜேபி டார்கெட் பண்ணி பேசிட்டீங்க. சரி விடுங்க, உங்களுக்கு பிஜேபி காரர் எவ்வளவு அசிங்கம் பேசலாம் திட்டினாலும் பரவாயில்ல, தொடச்சிக்கிட்டு உங்க வேலை பாப்பீங்க. கூட்டணி கட்சி சார் நீங்க. எனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணா பண்ணலான்றாரு. வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் முன்னாள் எம்பி தளவாய் சுந்தரம் வந்துள்ளார், அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ஜெயலலிதாவை கொன்றது யார்? நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஜெயலலிதா நல்லா இருந்தாங்க, எல்லோரும் பார்த்தாங்க. ஆமாம். ஏன் கொஞ்ச நாளாக ஜெயலலிதா வந்துட்டு வெளியே காட்டல, ஏன் சில நிகழ்ச்சியில் பங்கேற்கலன்னு எல்லா கட்சிக்காரங்களும் கேள்வி கேட்டாங்க. அது அவங்களுக்கு பர்சனல்னு இதே அதிமுகக்காரங்க மூடி மறைச்சாங்க. இல்லை, யாரும் மூடி மறைக்கல சார். அவங்க சிக்கானாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் கைவிட்டீங்களே பாதுகாக்க, யாருமே கைவிடவே இல்லை. இதே ஒரு சொந்த குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த அம்மா அதுதான் அது நீங்கள் நீங்கள் சொன்னீங்க. கேட்க உங்களை நம்பி இருந்தாங்க எல்லாரும், தொண்டர்கள் சரி கட்சியில் இருக்கிறாங்க எல்லாம் பார்ப்பாங்க. கேட்க அவங்க சின்னம்மா நீங்கள் அவங்க நீங்கள் இவங்க நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாங்கன்னு பார்த்தீங்க. கடைசியில் இப்படி ஒரே 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 ஒரு நிமிஷம், சிக்காச்சுமே அவங்க வந்து இவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் நீங்கள் சொன்னவங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க? யார் யார் நீங்கள் யாரை சொன்னீங்க அவங்க தான். என் பேர் சொல்ல மாட்டீங்களா? சசிகலா. இல்லை இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க அப்புறம் நான் ஏன் திருப்பியான்னு சொன்னோம். நீங்கள் அதை போய் எத்தனை முறை சின்னம்மா சின்னம்மான்னு பேசியிருப்பீங்க. இல்லை அதில் ஒன்று நான் மறைக்கவே இல்லையாண்ணா. உங்கள் கேள்வியே குதர்க்கமான கேள்வி. எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தையை, அபாண்டமான வார்த்தையை பேசதான் எங்களால் தாங்க முடியல. இல்லை நான் ஒரே கேள்வி, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை கவனம் செலுத்துறதோ தவற விட்டீங்கன்றது உண்மைதானே? அவங்களுக்கு நோய் வந்து விட்டது, அவ்வளோதான். இது எப்படி நீங்கள் வந்து ஒரு இதாக சொல்ல முடியும்? சாதாரண குப்பனும் சுப்பனும் தான் சொல்லலாம், ஒரு ஏழை எளிய மக்கள் தான் சொல்லலாம், இல்லை யாரோ ஒருத்தர் தான் சொல்லலாம். ஜே ஜெயலலிதா கரண்ட் முதலமைச்சர் அப்போ அந்த நேரத்தில் ஒரு முதல்வருக்கு எத்தனை டாக்டருங்க சுற்றி இருப்பாங்க, எத்தனை பேர் இருந்தோம். எல்லாருமே நாங்களாம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் நாங்கள் வந்து வி ப்ரே ஃபார் தி காட். ஆமாம், ப்ரே பண்ணே இருங்க. இல்லை வெறும் அவர்களுக்கு நோய் அதிகமாகிவிட்டது, அந்த நோயின் காரணமாக அவர்கள் இறந்து விட்டார்கள். அதிமுக எம்பிங்களும் எம்எல்ஏகளும் மற்ற அமைச்சர்களும் அவங்க குடும்பத்தை ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. குடும்பத்தில் ஒருத்தர் ஏற்பட்டான், இதே ஜெயலலிதா ஏற்படும் போது ஏன் வெளிநாட்டுக்கு கொண்டு போகல? இதை இதுதான் நீங்கள் வந்து ஒரு ஒரு தவறான கேள்வி கேட்குங்க. இவங்களை பொறுத்தளவில் இவங்க வந்து டிசிஷன் மேக்கர் வந்து அம்மா தான் எடுக்க முடியும். அவங்களே சிக்காயிட்டாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் அவங்கள யார் கேர் எடுத்து பண்ணுதாங்களோ அவங்க மட்டும்தான் பண்ணணும். யார் யார்? அந்த அம்மா தான் பண்ணணும். என்னம்மா? அவங்க கூட யார் தோழியாக இருந்தால் அவங்க தான் பண்ணணும். சசிகலாவா? இந்த அம்மாவை பொறுத்தல அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஜெயலலிதா வந்து அப்போலோ மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறீங்க, எதற்காக அட்மிட் பண்ணீங்க? சார் அவங்க சிக்கானாதான் அட்மிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் சிக்கணும். அவங்களுக்கு வந்து அஞ்சாறு நாள் ஃபீவராக இருந்தது. கீழே விழுந்துட்டாங்களா வீட்டில்? அதெல்லாம் எப்படி நீங்கள் இதெல்லாம் யூவிச்சு சொல்லக்கூடாது. சிக்காயிட்டோம்னா மருத்துவமனையில் இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாங்க. ஆமாம், ட்ரீட்மெண்ட் தான் முதல்ல ராகுல் காந்தி வந்தார் பார்க்கறதுக்கு, அவராலையும் பார்க்க முடியல. ஆளுநர் வந்தார், அவராலையும் பார்க்க முடியல. பிரதமர் மோடி வந்தார். மோடி வரலையே? மோடி வரலல்ல? வரல. ஏன் 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 வரல? அவர் வர்ற அவர் எங்க, அது அவருடைய விருப்பம். வராத மோடியோட கூட்டணி வைக்கிறீங்க? கூட்டணிக்கு அது சம்பந்தம் கிடையாது. நீங்க அப்படி இருக்கும்போது மோடி அப்ப வரல, ஆனா ஓபிஎஸ் இபிஎஸ் சேர்க்கறதுக்கு மட்டும் வராருனா அப்ப உள்ளோக்க புரியல, சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. சரி, மருத்துவமனையில் சேர்த்தீங்க, ராகுல் காந்தி வந்தார், முக்கிய நபர்கள்லாம் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. ஆனால் யாருமே ஜெயலலிதாவை பார்க்கவும் இல்லை, பார்க்கவும் விடவும் இல்லை. ஒன்லி சசிகலா மட்டும் தான் உள்ளே இருந்தாங்க. கரெக்டா? கரெக்ட். ஏன் அது யாரும் பார்க்கக்கூடாது? அவங்க டிசிஷன் மேக்கர் தானே. ஏன் 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 அது நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கணும். அது ஏன் யார் வந்தாலும் பார்க்க முடியல, பார்க்க விடல? நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். தேசிய கூட யார் கையில் கொண்டு கொடுத்தாங்க? சசிகலாட்ட கொடுத்தாங்க, அவ்வளோதான். முடிஞ்சு எஸ்னா எஸ், நோனா நோ.
அவங்க எஸ்னா இவங்க எஸ் இவங்க நோனா அவங்க நோ இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சசிகலாவும் தொடர்பு இருந்தாங்கன்றீங்களா? சென்ட்ரலோ ஸ்டேட்லாம் கிடையாது. அவங்கள யார் கேர் எடுத்து பண்ணாங்கங்க தான் இப்போ பிரச்சனை. அப்படிலாம் சசிகலா பாதுகாக்கணும், ஜெயலலிதா யாரை பார்க்கக்கூடாது யாரை பார்க்கக்கூடாதுன்னு. அவங்க எஸ்னா அவங்க எஸ் மாதிரி யார் கொடுமையாக இருக்குது. சிசிடிவி கேமரா கட்டு, அது அது அதுக்கு மேலே நீங்கள் நோ மோர் கொஸ்டின். ஆனால் அவங்க அதிமுக கட்சிக்காரில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் மற்றவங்க யாருக்குமே அந்த அந்த வலி இல்லை. ஜெயலலிதா ஜெயலலிதா பார்க்க முடியாது, சசிகலா தடுத்தாங்களா, யாரை விடலையே சார், யாருக்கும் எந்த வழியில் வலி வலி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது சார். எல்லாத்துக்குமே வலி தான். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும், இங்கே கேட்டு எங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் கேட்காது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எங்கள் கேட்காம வேடிக்கை பார்த்தீங்கன்னு நாங்கள் கேட்க முடியாது சார். இப்போ எல்லாம் டம்மிங்க என்ன, நீங்க சிம்பிளா டம்மிங்க. ஆமா, பின்ன அர்த்தம் அம்மா அம்மாங்களா, அம்மா ஹாஸ்பிட்டல் இருப்பாங்களா, அம்மா உயிருக்கு போராடி இருப்பாங்களா, அம்மாவை பார்க்க விட மாட்டாங்களா, எங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? அம்மாவே வந்து ஏதாவது இருந்தாலும் யார்கிட்ட சொல்ல சொல்லுதாங்க, அவங்ககிட்ட சொல்ல சொல்லுதாங்க. அது இருக்கும்போது சொன்னாங்க, உடம்பு நல்லா இருக்கும்போது. அதே உடம்பு சரியில்லை, எங்களுக்கு சந்தேகம் வருது, சசிகலா வந்து யாரும் பார்க்க விட மாட்டாங்க, உள்ளே போக முடியல, சந்தேகம் வருது. நாங்கள்லாம் அமைச்சர் கரண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிறோம், நாங்கள் கேள்வி கேட்போம், எங்க அம்மா எனக்கு வேணும்னு கேட்டுருக்கணுமே. எல்லாம் தான் பதவியை காப்பாற்றின அமெரிக்கா வேடிக்கை பார்த்தீங்க, யாரு யாரு வேடிக்கை பார்க்க, எல்லாம் மர்மமா முடிச்சுட்டீங்க. தேர் இஸ் நோ மர்மம் சார். ஆறுமுகசாமி ஆணையம் இப்போ விசாரணை பண்ண சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, சொல்லுங்க. விஜயபாஸ்கர் சசிகலா எல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு லீடருடைய சப்ஜெக்ட். அவங்க வந்து என்ன சொன்னார் எலெக்ஷன் நேரத்தில், நான் யாராக குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன். அவர் ஒரு முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இப்போ அதுக்கு ஏதாவது பதில் செய்யணும் இல்லை? அதுக்கு தான் இந்த ட்ராமா. சரி, ஓகே. ஜெயலலிதா வந்து ரொம்ப சீரியஸ் ஆகினாங்க. வந்து இறக்க நேரிடும் போது ஓபிஎஸ் முதல்வர் ஆகிறார் இல்லைங்களா? அவங்களுக்கு முதல்வர் ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குனது யார் அவங்களுக்கே தெரியுமே? ஓபிஎஸ் முதல்வர் ஆக்குனது சசிகலா தான். அந்த நேரத்தில் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன டவுட்டு? ஓபிஎஸ் முதல்வர் பதவியை பறிச்சது யார்? அந்த அம்மா முதலமைச்சர் ஆகணும் ஆசைப்பட்டாங்க, அதனால் இவர் ரிசைன் பண்ணார். சசிகலா முதல்வர்னு ஆசைப்பட்டாங்க, அவங்க முடிவு பண்ணாங்க, பொதுக்குழு கூட்டினாங்க, பொதுச்செயலாளர் ஆக்குனீங்க, அடுத்தது அவங்க முதல்வர் ஆக்குறதுக்கு முடிவு பண்ணிங்க. எஸ், கரெக்டா? ரைஸ், சூப்பர். நெக்ஸ்ட்டு எடப்பாடி முதல்வர் ஆகிறாரு. எடப்பாடி முதல்வர் ஆக்குனது யார்? இந்த அம்மா தான், சசிகலா. சசிகலா தானே உங்களை முதல்வர் ஆக்குனாங்க. உறைஞ்சு உண்மை புரியல, என்ன தெரியுங்க? ஏன் எடப்பாடி முடிவு எடுத்தாங்க இத்தனை பேர் இருக்கும்போது? எடப்பாடி அவருக்கு திறமையானு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவ்வளோதான். என்ன திறமைசாலி? அந்த அம்மாவுக்கு டிசிஷன் எடுத்து போகிறாங்க. அப்போது சசிகலா முடிவு பண்ணி எடப்பாடியை முதல்வர் ஆக்கலைனா இந்த ஜென்மத்தில் எடப்பாடி முதல்வராக இருக்க முடியாது. இந்த டைமில் டிசிஷன் மேக்கர் அவங்க தான், அது என்ன டவுட் இருக்கு? அப்போது எடப்பாடி சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, முதல்வர் ஆக்கினவங்கள கட்சியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னார். வெளிப்படையான துரோகம், வெட்ட வெளிச்சமான துரோகம். முதலமைச்சர் ஆக்குனீங்களா? ஆமாம். அவர் ஒழுங்காக முதலமைச்சரை பதவி நீடிக்க முடிஞ்சதா? ஏன், என்னாச்சு? அவர் தானே முதல்வராக இருந்தார். 18 எம்எல்ஏ கங்கம் தூக்கிட்டாங்கல்ல. ஆமாம், போர்க்களம் தூக்கிட்டாங்கல்ல. அது ஏன் தூக்குனாங்க? எல்லாத்துக்கும் மந்திரி ஆச்சா? அது இந்த அம்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பார்க்க கூடாதுல்ல. ஜெயிலேருந்து இன்ஸ்டேஷன் கொடுத்தா ஒரு நிமிஷம் தானே அவ்வளோ எம்எல்ஏ வந்து உட்காந்துருவாங்கல்ல, அது துரோகம் இல்லையா? இப்போ நீங்கள் அந்த வார்த்தையை நான் அர்த்தம் சொல்லுதேன். சரி, நியாயமான கேள்வி. சசிகலா சிறையில் இருந்தாங்க, ஒரு முறையாவது எடப்பாடி போய் சசிகலாவை பார்த்தாரா? பார்த்தாரா? தன முதல்வர் ஆக்குனாங்களே ஐயா, நல்ல அழகான அம்மான்றீங்களே, அந்த அம்மா கூட சேர்ந்த வழக்கில் தானே இந்த அம்மா உள்ளே போனாங்க. ஒரு மனிதநேயம் உள்ள, ஒரு மனசாட்சி உள்ள மனுஷன், நன்றி உள்ள மனுஷன் போயிட்டு சிறையில் பார்த்து, அம்மா நம்ம அம்மா இல்லை சின்னம்மா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சிறைக்குள்ளே இருக்கீங்க. கான்ஸ்டியூஷன் போஸ்ட் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. ஏற்கனவே ரெண்டு திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டின்னு போய் பார்த்தாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ் சர்டிஃபிகேட் போட்டான். ஒருத்தர் ஒரு குற்றவாளியாக. யார் யார் குற்றவாளி? அவங்க உள்ளுக்கு குற்றவாளியான்னு உள்ளுக்கு போயிருக்காங்க. சசிகலா? ஆமாம், நம்பர் 2 தானே குற்றவாளி சசிகலா. குற்றவாளி நீங்கள் ரெண்டாவது முதல்ல பேசுகிறேன். நான் பதில் முன்னாடி சொல்லுவேன். உறுதிமொழி எடுக்காங்க, நான் அந்த உறுதிமொழி இதெல்லாம் வருது. இவங்க போய் நீங்கள் கேட்ட இல்லை, போய் ஏன் பார்க்கல பார்க்கணும், பார்க்க முடியாது. பார்த்தா இவர் பதவி போயிடும். அதனால் பார்க்கலையா? ஆமாம். சரி, பார்க்க வேறு யாராவது அனுப்புனாரா உள்ள? போய் பாரு, சின்னமாக பார்த்துட்டு வாங்க. எப்படி நிறைய பேர் போயிட்டு வந்தாங்க. இப்போ உள்ள அனுப்புனாரா? அதனால் செங்கோட்டை திண்டுக்கல் சீன் போயிட்டு வந்தார். செங்கோட்டை மேலே கேஸ் போட்டு விட்டாங்களே. அவர் தான் அனுப்புனாரா? மந்திரி ஜெயிலுக்கு போச்சுமே, ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லாமல் போவாங்களா? இது சட்டத்துக்கு புறமானதில்லை. இப்போ நீங்க தான் சொன்னீங்க பதவி புறமா பண்ணாரு, அதுக்கு தான் தப்பு பண்ணுறாரு எடப்பாடி. இல்லை, அமைச்சர் ரெண்டு பேரும் அனுப்பி தப்பு பண்ணி. நீங்கள் என்ன கேட்கீங்க? ஏன் எடப்பாடி போகலன்னு கேட்டீங்க. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னீங்க? கான்ஸ்டியூஷன் போஸ்ட். இப்போ கான்ஸ்டியூஷன் மீறிட்டார்ல எடப்பாடி. சீஃப் மினிஸ்டருக்கும் மினிஸ்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, ஏதோ சசிகலாவே எடப்பாடி கண்டுக்கல, ஆனால் ஒரு கதை விடுறீங்க. நினைச்சாரு குதிச்சாரு கண்டுங்க சார். நீங்கள் நினைச்சாரு குதிச்சாருன்னு சொன்ன சார். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு மனசாட்சியோட அவங்க எல்லாருமே செயல்படதான் செய்யணும். நெத்த மனசாட்சி முதல்வர் ஆக்கின ஒரு அம்மா சார். ஆமா சார், கட்சியில சேர்க்க மாட்டேன் மனசாட்சியா? நீங்க என்ன கேளுங்க, நியாயமா மனசாட்சி கேளுங்க. இவர் என்ன செய்யாரு, உங்களுக்கு என்ன துரோகம் சொல்லுங்க. நீங்க சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறதெல்லாம் வார்த்தை பயன்படுத்துறீங்க, நம்பிக்கை துரோகம் கேளுங்க. ஆட்சியே கவுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அதுபோல அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நீங்க இப்ப ஓபிஎஸ் உங்களை கட்சியில இருந்து நீக்கிட்டாரு தெரியும்ல? என்ன தானே? ஆமா, அது என்ன அவரு நீக்கட்டும். இந்த பக்கம் எடப்பாடி பார்த்தா இந்த பக்கம் இருக்கவங்க கட்சியில இருந்து அவரு நீக்கிறாரு. இப்போ சீமான்சோட டயலாக் தான் வருது, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், என்ன வேணா பண்ணலான்றாரு. கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரைட் இருக்கு. நீக்கிட்டு போட்டும். எம்ஜிஆர் என்ன வந்து கட்சி தொடங்கினாரோ அன்னையில இருந்தே இந்த கட்சியில இருந்து சலசலப்பு வந்துகிட்டே இருக்கு. இது நேற்றைக்கு இன்றைக்கு இல்லை. அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது
பெரிய சலசலப்பு வந்தது. அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாங்க. ரைட்டு. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதாவால் தொடரப்பட்ட கட்சி. இப்போ மக்கள் என்ன கேட்குறாங்க, எவன் அப்போ விட்டு சொத்துக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஓபிஎஸும் இபிஎஸும், இவங்க மட்டும் தான் கட்சியில் இருக்கிறாங்களா, மற்ற தொண்டர்லாம் யாருமே இல்லையா, என்னையா நடக்குது அதிமுகலன்னு கேள்வி கேட்குறான். சார் அதிமுக தொண்டை தானே சார், ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுத்து அவங்க தானே தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் நல்லா ஓபிஎஸ் ஏமாத்திட்டீங்க பாவம். அந்தாலும் ஏன் பாவம், அந்த மனுஷன் ஏமாளி கூப்பிட்டு உட்கார வச்சு, அண்ணா அண்ணே நான் வந்து முதல்வர், நீங்கள் துணை முதல்வர், ஒருங்கிணைப்பாளர், நான் துணை ஒருங்கிணைப்பா சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் தான் கையெழுத்து போகணும்னு சொல்லிட்டு அவர் ஏமாத்திட்டீங்க. அவரும் பாவம் ஏமாந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துக்கிறாரு. ஆமாம், 19ஆம் தேதி ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காரு, இந்த கட்சி தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லி ஓபிஎஸ் பாட்டில் அடிச்சிங்களா? அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாலே கொடுத்தாச்சு, உள்ளுக்கே பேசி முடிக்கணும். விளம்பரம் கொடுத்தனால சார் உங்களை வந்து ஒற்றை தலைமைன்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட செயலாளர் சேர்ந்து சொல்லுதாங்க, நாங்கள் உங்களுக்கு உள்ளுக்கு நடந்தது எல்லாம் தெரியுமா, 15 ட்ரிப்பு 10 ட்ரிப்பு அவர்கிட்ட போய் பேசியாச்சு, அவர் இறங்கியே வரமாட்டார். யார்கிட்ட யார்கிட்ட பேசுனீங்க? நானே ஓபிஎஸ் பேசுறேன். என்னென்ன பேசி முடிக்கலாம் அப்படின்னு? என்ன பேசி முடிக்கலன்னா? ஒருத்தருக்குள்ள சண்டை வேண்டாம், நம்மளுக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படின்னா. எல்லாத்துக்கும் எடப்பாடி கொடுத்துருங்க, நீங்க நடுத்தருள் அம்போன் இல்லுங்க, நாங்கள் பேசுவோம், யாரும் ஒத்துக்கோங்க. நியாயமாச்சும் யாரும் யாரும் அம்போன் விட மாட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கலாம், புரட்சி தலைவர் எதுக்காக இந்த இயக்கத்தை தொடங்கினாரு சொல்லுங்க. திமுக எதிர்த்து இவர் திமுக வந்து அசம்பிளில் வந்து எங்க அப்பா வந்து மனோரா கதவசனெல்லாம் படிச்சிருப்பாரு. சரி, இப்ப என்ன, கருணாநிதி ஒரு மூத்த நிர்வாகி இருந்தாரு, புகழ்ந்தாரு, இப்ப என்ன பிரச்சனை? பிரச்சனை அது கிடையாது, அதை விட்டுருங்க. அவர் பையன் போய் சீஃப் மினிஸ்டர் படிச்சு இந்த ஆட்சி நல்லா நடக்க அப்படிங்கிறாரு. நல்லா நடந்தா நல்லதான் சொல்லணும், அதை கண்ணு முடினு தூக்கி கலை தூக்கி போடணுமா என்ன? இது தேவையாது அண்ணா திமுக மோடியை புகழ்ந்தா புகழலாம். நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா கட்சி ஒழியணும், பிஜேபி மலரணும், மோடி அலை ஓங்கி நிற்கணும்னு நினைச்சவர். எல்லா தேர்தல் காலகட்டத்திலையும் அதிமுக நான் ஜெயிக்கணும் நினைச்சவர். அப்படிப்பட்டவர் அதிமுக மீது அக்கறை காட்டுறாரா சார்? இப்போ நீங்க இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? ஆடு நினைதுன்னு சொல்லிட்டு ஓனான அழுகிற கதையா இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தான் பிஜேபி அலைன்ஸ் வச்சிருந்தாரு. கருணாநிதி தொடர்பு வச்சாரு, கூட்டணி வச்சாரு. இதே ஜெயலலிதா பகிரங்கமா சொன்னாங்க, நான் பிஜேபியுடன் கடந்த காலத்தில் கூட்டணி வைத்து விட்டேன், நீ தவறி நீ செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. நீங்க தான் அம்மா ஆட்சி ஆச்சு, ஏன் கூட்டணி வச்சீங்க சார்? நீங்க சார் கோபேக்கு மோடினு சொல்லிட்டு திருப்பி அதை சொல்ற விட்டுருங்க. நீங்க மோடி அவங்க திட்டம் உங்களுக்கு எங்க வலிக்குது சார்? கோபேக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லிட்டு போட்டோம், திருப்பி வந்து ஸ்டேஜ்ல உட்காந்து ஜெயலலிதா தமிழக மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா இறந்துட்டாங்க, தூக்கி அப்படியே தூக்கி போட்டுறலாமா அந்த வார்த்தையெல்லாம். அதை காப்பாற்றணும்ல, உண்மையான தொண்டனை என்ன பண்ணணும்? எங்க அம்மா சொன்னாங்க பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க, நாங்க வைக்க மாட்டோம், எங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லல சார். நீங்களா பேசிருந்தாங்க, அப்படிதான் நடக்குது. ஜெய
யாரு? எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆதார் இல்லையா? ஆமா. அப்ப அடுத்த அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் அந்த அப்ப இனிமே இது அம்மா ஆட்சியில எடப்பாடி ஆட்சின்னு சொல்லிருக்கணும். நானே கூட சொல்றேன் சார், எங்க ஊர்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங்கோ மழை பெய்ய போயிது வெள்ளத்துக்கு வந்து டிஎம்கே மினிஸ்டரோட போய் நின்று போட்டோ கொடுத்தால என்கிட்டே கேட்கும், என்ன தலைவரே என்ன கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இப்போ என்ன பயப்படுதா அப்படிங்க? மோடியை பார்த்து பயப்படுங்கன்னு கேட்கல உங்களை யாரும் கேட்கல. ஆமா என்ன பாருங்க ஹெச்ராஜா கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினாலும் நாங்கெல்லாம் தொடச்சிக்கிட்டு பிஜேபி கூட தான் சரி. ஒன்னே ஒன்று கேளுங்க, நீங்கள் யாரும் தொடச்சிட்டு போறதுக்கு தயாரா இல்லை. வைகோ என்னெல்லாம் பேசினாரு, அவர் தப்பன்ட்டாரு, நீங்கள் தப்புறீங்களா? இல்லை வைகோ இப்போ போய் என் தம்பி முதல்வர்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. அதான் இந்த சொல்றேன், இந்த அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க, சாக்கடைன்றது நீங்கள் வந்து ஆமான்னு வந்து நிரூபிக்கிறீங்க. நீங்கள் கேட்டது நான் பதில் சொல்லுவேன். அதுக்கு நான் கேட்டால் அப்படி போனால் நீங்கள் இப்படி வரீங்க. சரி, இப்போ என்ன எடப்பாடி ஓபிஎஸ் சேரமாட்டாங்க, சேரமாட்டாங்களா? சேர விட மாட்டீங்களா? பொதுக்குழு
பத்தாம் தேதி ரெண்டு பக்கம் விளம்பரம் எல்லா பத்திரிகையும் கொடுக்கீங்க. உண்மையா சொல்றாரு, என்ன பண்றது? கட்சியை ஒருத்தர் அழிச்சிருக்கிறாரு எடப்பாடின்றாரு அவரு. அது வெளிப்படையா சொல்றாரு. அப்ப நீங்க வந்து அவரை வச்சுட்டு கட்சி நடத்துவீங்க? நீங்க கட்சியை ஒருத்தர் அழிக்கிறாருன்னு ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாம், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. விளம்பரம் விளம்பரம் மட்டும் சொல்லலாம். சொல்லலாம், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அவரு. அதுக்குதான் இந்த நிலைமை. கட்சி ஒருங்கிணைப்புக்கு ஆப்பு வைப்பீங்க நீங்க, அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு பாருங்க. பத்தொன்பதாம் தேதி நீங்க விளம்பரம் கொடுத்தது எப்போ? 23ஆம் தேதி வருது. அவரை விளம்பரம் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு? அவர்தான் கட்சி ஒருங்கிணைப்பாளர். எப்படியோ கட்சி அழிக்க போறீங்க, முடிவு பண்ணிட்டு. அதிமுக எதிரி வெளியே இருப்பாங்க, ஜெயலலிதா நினைச்சாங்க. ஆனா இப்பதான் தெரியுது, எதிரிங்க வெளியே இல்ல, உள்ளவே இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க அப்பா வீட்டு சுத்த மாதிரி சண்டை போட்டு சாவறாங்க. இதெல்லாம் அசிங்க அநியாயம், அக்கிரமம். இதெல்லாம் கட்சியை பொறுத்தளவில் இந்த புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி யாரும் யாராலும் அழிக்க முடியாது. தொழில் தொழில் கூடி தொண்டி போதைங்க சார். அப்படி நீங்க நினைச்சிட்டீங்க சார், இறைவன் ஏதாவது ஒரு வழி விடுவார், நீங்க கவலையே படாங்க. யார் மேல இருக்கணும்? இறைவன் நாம தான் தெரிய முடியும். நீங்க மேல இருக்கணும்னு கேட்டேன். இறைவன் சொல்லிட்டேன்னா ஜானுடைய ஆன்மம், அம்மாவுடைய ஆன்மம் கட்சியை 100% நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். சும்மா ஆன்மா கின்மான் சும்மா கதை விட்டுன்னுக்குறீங்க. உண்மை நிதர்சனத்துக்கு வாங்க, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. எம்ஜிஆருடைய ஆன்மா, ஜெயலலிதாவோட ஆன்மா, அந்த ஆன்மாவை நீங்க மதிக்கிறதே இல்லை. அந்த ஆன்மாவை அசிங்கப்படுத்துறது அதிமுக காரங்க தான், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தான். என்னைக்கா ஜெயலலிதாவுடைய வார்த்தையை எம்ஜிஆர் வார்த்தையை நீங்க கடைபிடிச்சிருக்கீங்களா? ஒரே வார்த்தை அந்த அம்மா பிஜேபி கூட தொடர்பு வைக்க மாட்டேன். அதை கட்டி காக்க கூட முடியல. ஜெயலலிதாவுடைய புகைப்படம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க தெய்வம் அம்மான்றீங்க, அம்மா தான் தெய்வம்ன்றீங்க. அந்த புகைப்பட திறப்பு விழாக்கு மோடி வரல, அதையும் வரவேற்கிறீங்க. என்னத்த சொல்றது? நீங்க வந்து பிஜேபி திருமாவளவன் சொல்றாரு இங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு இடத்த எடுக்க விடாங்க. அந்த கூட்டணி கட்சி பேருமா? இடம் வேற, அதை வேற, எல்லாம் ஒண்ணா சார். சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆண்மை இல்லாத எதிர்கட்சின்றாங்க. எவ்வளவு கேவலமான வார்த்தை, எவ்வளவு அசிங்கமான வார்த்தை, கேட்கறது காது கூசுதுங்க சார். உங்களுக்கு கூசுது சார், நான் வேற வழி இல்லாம சொல்றேன். இந்த வார்த்தை நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பொது மேடையில் போயிட்டு நீங்க அவரு தான் அவங்க அவங்க கட்சி அவருக்கு வந்து ஒரு இதே பண்ணிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட்டாங்க? அவர் இப்ப அந்த துணைத்தலைவர் போஸ்ட் பிஜேபிலேருந்து போஸ்ட் இல்லையா இருப்போம். சரி விடுங்க, உங்களுக்கு பிஜேபி கார எவ்வளவு அசிங்கமா பேசலாம் திட்டினாலும் பரவாயில்ல, தொடச்சிக்கிட்டு உங்க வேலை பாப்பீங்க இல்லையா? உங்களுக்கு மனசுல குத்தாது சார். கூட்டணி கட்சி சார், நீங்க கூட்டணி கட்சி வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி எப்படி சார்? நீங்க வந்து படிஞ்சு போச்சு, விழுந்து போயிட்டு இருக்கு. ஒண்ணுங்க சார், நீங்க ஒண்ணுமே கவலைப்படாங்க, நல்லபடியா வரும். ஓபிஎஸ் பெருந்தன்மை சொல்றாரு, வாங்க சேர்ந்து இருக்கலான்னு. அந்த மனுஷன் பெருந்தன்மை யாருக்காவது இருக்கா? ஐயா சாமி, அழகான கருத்தை சொல்லுது. எங்களை இப்ப வந்து பெருந்தன்மை எப்போ வருது? நீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு சொன்ன பிறகு அப்போ கூட அவர் ஏறி போல. நீதிமன்றம் வந்து உள்கட்சி தலையிடறதுக்கு ரைட்டே கிடையாது. இப்ப அதிமுக அலுவலகத்துல குடிச்சிட்டு கூத்தடிக்கிறாங்கன்றாரு. யாரு நீங்க போய் பாத்தீங்களா? கோவை செல்வராஜ். அவர் அதிமுக கிடையாது. இல்ல, அதிமுக இருந்தா சொல்ல முடியும். தலை சுத்துது. அவன் கேட்டா நீங்க அதிமுக இல்ல, உங்களை கேட்டா அதிமுக இல்ல. பேசிக்க அதிமுக தான் நடக்குதுன்னா சொல்லதான் செய்வாங்க. என்ன பண்றது? அவரு சொல்ல, நீங்களும் சொல்லுதல. சரி, ஏதோ அதிமுக அலுவலகத்துல ஏதோ முக்கியமான பொருள், விலை உயர்ந்த பொருள் திருடு போச்சுங்களே. என்ன பொருள் திருடு போச்சு? டாக்குமெண்ட் தான். யார் எடுத்துன்னு போனாங்க? நான் யார் யாருன்னு வெளியாரு எடுத்துன்னு போனா கேட்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. எடுத்துட்டு போறது யாரு? கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் அவரு. அப்ப பேர் போட்டுருக்குல்ல? கட்சியுடைய மூத்த நிர்வாகி அவரு, கட்சியுடைய முக்கியமான பொறுப்புல உள்ளவரு, கட்சியில அதிக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவரு. அவர் ஒருத்தர் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அவருடைய தேர்தல் செலவுகளை ஏற்க தயாராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்க்கக்கூடியவராகவும் ஜாதி சமயத்துக்கு அப்பா இருக்கக்கூடிய தலைவனை தான் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும். ஃபண்டு யார் போடுறாங்களோ அவன் தான் தலைவர். குப்பையில போடுறாங்க, கட்சி நல்லா இருக்கும் நினைக்கிறேன், குப்பையில போட்டுருவேன். கட்சிக்காக பாடுபட்டாலும் சிறைக்கு போனாலும் குப்பையில போட்டுருந்தோம். யார்கிட்ட பணபலம் இருக்கு? நான் என்ன சொன்னேன், ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் தலைமையேற்க வேண்டும், திமுகவை எதிர்க்கக்கூடியவர் தலைமையேற்க வேண்டும், மூணாவது பாயிண்ட் தேர்தல் நேரத்திலே அந்த தொண்டர்களுக்கு உதவக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவர் யார்? எடப்பாடியா? ஆமா. சிரிக்கீங்க? சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எடப்பாடி. ஆமா. இந்துத்துவ கொள்கை கொண்டவங்கள்ட்ட கூட்டணி வச்சுக்குவீங்க. சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சி வி சண்முகம் காரி துப்புறாரு ஒரு மீட்டிங்ல. நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சு தொலைஞ்சு போனோம், இல்லை நான் ஜெயிச்சிட்டு போன்றாரு. நீங்க வந்து
ஒரு பிஜேபிக்கு ஆன்டி பிஜேபி நீங்க எப்படிதான் எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்துத்துவ கொலை உள்ளவங்க யாரு, சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்தவர்களுக்கும் எதிராக தான் பேசுவாங்க, எதிராக தான் கழிச்சு வைப்பாங்க. இன்னைக்கு இருக்கும் அவங்களுக்கு யாரும் அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஒன்றுபட்டு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும். இன்னும் சொல்ல போனா நீங்க பிரச்சாரத்தை பிஜேபி கூட போவே இல்லை, உங்களுக்கு தெரியும் தாக்கம் என்னன்னு. அப்புறம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் எடப்பாடி அவர் எந்த மதத்தை சார்ந்த சொல்லுங்க. சி வி சண்முகம் விழுப்புரத்துல தெளிவா சொல்றாரு, நாங்க பிஜேபி கூட்டணி வைத்தோம், சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு போடல, எங்களை ஏத்துக்கல சிறுபான்மை மக்கள் வெளிப்பே சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், எடப்பாடி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டாருன்னு அர்த்தம். அவரு சொன்னாரு இவரு சொன்னாருங்கிறது வந்து உங்களுடைய இன்டர்பிரேஷன் தப்பு. அதாவது ஒரு கூட்டணி இருக்குச்சுமையோ, அந்த கூட்டணி கட்சியினுடைய அந்த கூட்டணி சார்பாக போட்டியுடைய வேட்பாளர்கள், கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி, கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க நாங்கள் யாரும் அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணது கிடையாது. பாஜக கட்சிக்காரங்க இஸ்லாமியர்கள் உயிராக மதிக்கக்கூடிய நபிநாயகத்தை பற்றி இழிவாக பேசுகிறார். அப்போது அந்த மக்களுக்கு வந்துட்டு இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஒரு எதிர்ப்பு பாஜக மீது இருக்குது. பாஜக பல விஷயம் செஞ்சிருக்கலாம், இது எதிர்ப்பு இருக்குது. நீங்கள் கூட்டணி ஜிடிபி ஓட்டு கேட்குறீங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இந்துக்களுக்கு எதிராக இந்த ஆட்சி நடந்துட்டுருக்கு, அதுக்காண்டி இந்துக்களை வந்து ஆதரிக்காங்க நினச்சேன். யார் இந்துக்கள் எதிராக ஆட்சி நடக்குது? திமுக. நான் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுறீங்க, பேசிட்டீங்க மத சார்பற்ற கட்சியா இல்லையாங்கிறது நீங்களே பல்லாக்கில் போக கூடாதுங்க, நீங்களே ஆர்டர் போடுதீங்க, இதெல்லாம் எதுக்கு ஆட்சி வந்த முறை என்ன தீபாவளிக்கு வாத்து சொல்ல, ஏன் தீபாவளிக்கு வாத்து சொல்லு கேக்குறீங்க சட்டமன்றத்துல, வெக்கமே இல்லாம கூச்சப்படாம நீங்க கேக்குறீங்க. நீங்க யார அசிங்கப்படுத்துறீங்க, அண்ணா அசிங்கப்படுத்துறீங்க, அண்ணா தீபாவளி வாத்து சொல்லிருக்காரா? அம்மா சொன்னாங்களா இல்லையா? அண்ணா பத்தி பேசிட்டீங்க, வாக்கு தெரிவிக்கலாம் இந்துக்களுக்கு எதிரானவரா? 100% அப்ப அண்ணா இந்துக்களுக்கு எதிரானவர் பேருங்க அண்ணாவும் ஸ்டாலின் ஒன்னா. நான் பாதையை சொல்றேன், நீங்க டோன்ட் கம்பேர் வித் ஸ்டாலின் வித் அண்ணா. சரி, கேட்டிப்பா. இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கமளித்தீர்கள், மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.